ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே. மாதுளை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது. இரத்தத்தில் குளுக்கோஸ் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை சரியாக வைத்திருக்க உதவுகிறது. மாதுளையின் பழங்கள் மட்டுமல்லாமல் அதனுடைய தோலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களை விட மாதுளையின் தோலில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. அதிக ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருந்தாலும் பொதுவாக மாதுளையின் தோல்களை பலரும் பயன்படுத்துவதில்லை. பலரும் இதை சாப்பிடக்கூடாது என நினைக்கிறார்கள். ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல்வேறு உடல்நலம் மற்றும் அழகை மேம்படுத்த இந்த மாதுளையின் தோல்கள் பயன்படுத்தப்படுகிறது. மாதுளையின் தோல்கள் நம்முடைய சருமத்திற்கு நல்ல பொலிவையும் அழகையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறது. இந்த தோலை உலர்த்தி மெல்லியதாக அரைத்து வெந்நீரில் ஊற வைத்து இதை சருமத்தில் பூசி வரும் பொழுது சருமத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். மாதுளை தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிஃபினால்கள் அதிகம் காணப்படுகிறது. இது நம்முடைய சருமத்தில் காணப்படும் கருப்பு திட்டுகளை குணப்படுத்த உதவுகிறது. மாதுளை பழத்தோல் முகப்பருவை குணமாக்கும் தன்மை கொண்டது. உலர வைத்த மாதுளை பழத்தோல் பொடியும் தண்ணீரும் சேர்த்து அதை பேஸ்டாக மாற்றி முகப்பரு மீது தடவும் பொழுது விரைவில் முகப்பரு மாறி முகம் பளபளப்பாக மாறும். மாதுளை தோல் புற ஊதா கதிர்களின் சேதத்திலிருந்து நம்முடைய சருமத்தை பாதுகாக்கிறது. அதுபோல விரைவில் வயதானது போன்ற தோற்றத்தையும் இது குறைக்கக்கூடியது. மாதுளை தோலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பாக்டீரியா மற்றும் பிற நோய் தொற்றுகளையும் தடுக்க உதவுகிறது. மாதுளை தோல் உங்களுடைய சருமத்திற்கு சிறந்தது. இது மாசுகள் மற்றும் பிற சுற்றுச்சூழல் நச்சுக்களிலிருந்து உங்கள் சருமத்தை பாதுகாத்து சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது. தொண்டை வலிக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமாக மாதுளை தோல் உதவுகிறது. தொண்டை வலியால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மாதுளை தோல் பொடியை பயன்படுத்தும் பொழுது அது விரைவில் நல்ல பலனை கொடுக்கும். வெயிலில் நன்கு உலர்த்திய மாதுளை தோலை ஒரு கைப்பிடி எடுத்து அதை தண்ணீரில் கொதிக்க வையுங்கள். நன்றாக கொதித்த பிறகு இந்த கஷாயத்தை எடுத்து வடிகட்டி சிறிது நேரம் ஆற வைத்து விடுங்கள். இளம் சூடாக இருக்கும் பொழுது இந்த தண்ணீரை கொண்டு அடிக்கடி வாய்க்கொப்பளித்து வரும் பொழுது விரைவில் தொண்டை வலி குறையும். உயிருக்கு ஆபத்தான இதய நோய்களுக்கு எதிராக போராடும் குணம் கொண்டது மாதுளை தோல். இதில் இதய நோய்களுக்கு எதிராக போராடும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிரம்பி காணப்படுகிறது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, இதய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இதய நோய்கள் வராமல் இருக்க ஒரு டீஸ்பூன் மாதுளை தோலை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலந்து தொடர்ந்து இந்த கலவையை குடித்து வர உங்களுடைய இதய ஆரோக்கியம் மேம்படும். மாதுளையின் தோல்கள் வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது, பல் சுகாதாரத்தை மேம்படுத்துகிறது, ஈறு அழற்சியை போக்குகிறது, வாய்ப்புண்கள் போன்ற பல பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. இதற்கு ஒரு கப் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் வெயிலில் உலர்த்திய மாதுளையை பொடி செய்து நன்கு கலக்குங்கள். இந்த கலவையை கொண்டு தினமும் இரண்டு முறை வாய்க்கொப்பளிக்க வேண்டும். அதுபோல மாதுளை தோலின் பொடியை கொண்டு ஈறுகளை மசாஜ் செய்வதன் மூலம் ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் இரத்த கசிவு குறையும். மாதுளை பொடியுடன் கருப்பு மிளகு தூளை கலந்து அந்த கலவையை உங்கள் விரல்களால் பற்களில் தடவி சிறிது நேரம் வைத்திருந்தால் இது பற்சிதைவை தடுக்கும். 10 நிமிடங்களுக்கு பிறகு வாயை தண்ணீரால் கழுவ வேண்டும். மாதுளையின் தோல் எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. மாதுளை தோலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் எலும்பின் அடர்த்தி குறைவதை தடுக்கக்கூடியது. குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு மாதுளம் பழத்தோல் அவர்களுடைய எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. இதற்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 ஸ்பூன் வெயிலில் உலர்த்திய மாதுளை தோல் தூளை சேர்த்து நன்றாக கலக்குங்கள். இதனுடன் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் 1 துளி உப்பு சேர்க்கலாம். இது நல்ல சுவையோடு இருப்பதோடு எலும்புகளை வலுப்பெற வைக்கும். இந்த கஷாயத்தை இரவில் குடித்து வர வேண்டும். மாதுளை பழத்தோல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. மாதுளை பழத்தின் தோலில் டானிஸ் உள்ளது. இது குடல் அழற்சியை குறைக்க உதவுகிறது, மூல நோய் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது, வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது இரத்தப்போக்கை நிறுத்தவும் உதவுகிறது, செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதற்கு 1/2 கப் மாதுளை பழத்தோலை தண்ணீரில் 30 நிமிடம் ஊற வைத்து அது மென்மையான பிறகு அதனுடன் 1 தேக்கரண்டி ஜீரகம், 1 சிட்டிகை கல் உப்பு சேர்த்து எல்லா பொருட்களையும் நன்றாக மிக்சியில் அடித்து எடுத்துக் கொள்ளுங்கள்.
இந்த கலவையை ஒரு வாரத்திற்கு 3 முறை நீங்கள் குடித்து வரலாம். இது குடல் அழற்சி, செரிமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிறது. பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய மாதுளை பழத்தோலை நீங்களும் தவறாமல் எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.